இது வரைக்கும் படிச்சே இருக்காத உங்களுக்கு அதை பத்தி அந்த டாபிகை பத்தியே தெரியாது இல்லை பிடிக்காது அந்த மாதிரியான விஷயத்தை படிங்க ரீடிங் ரோலிங் ஸ்டோன் மேகசின் திஸ் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் ரோலிங் ஸ்டோன்ங்கிற மேகசினை படிச்சுட்டு இருக்கேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் மேகசின்ஸ் ஐ ரெட் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேகசீனா இருக்கு இது வரைக்கும் நான் படிச்சதில்லையே பட் ரோலிங் ஸ்டோன் இஸ் எ மியூசிக் மேகசின் ரோலிங் ஸ்டோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் மேகசின் யூ ரிமைண்ட் மீ எக்ஸாக்ட்லி உண்மையாலுமே அது ஒரு ஒரு மியூசிக் மேகசின் தான் அது வந்து வேர்ல்டு கிளாஸ் மேக்சின் எப்படி ஐ ஆஃபன் கெட் மை பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃப்ரம் நான் பிஸ்னஸ் மேக்சின்ஸ் ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா நான் பிஸ்னஸ் மேக்சின்ஸ்லேருந்து தான் கிடைக்குது பிஸ்னஸ் மேக்சின்ஸ் ஆஃபன் ஷேர் ஸ்டேட்டஸ் கோ கான்செப்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ சிஓஸ் வித் எம்பிஏ ஹூ ஸ்பீக் த சேம் ஸ்பீக் அண்ட் திங்க் த சேம் தாட்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் மேகசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி பெரிய நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிறது அப்படிங்கிறத இந்த சிஇஓ கிட்ட இருந்தும் எம்பிஏ படித்த சிஇஓ கிட்ட இருந்தும் அதையே கேட்டு கேட்டு அதையே திரும்ப 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 போடுவாங்க பட் மியூசிக் மேகசின்ஸ் அண்ட் டிசைன் மேகசின்ஸ் அண்ட் ட்ராவல் மேகசின் ஷேர் த வேர்ல்டு வியூ ஆஃப் பீப்புள் ஹூ திங்க் டிஃப்ரெண்ட்லி அது பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தூக்கி அதில் போடுவாங்க அந்த தோஸ் ஆர் த ஐடியாஸ் ஐ பாட் அது தான் எனக்கு வேணும் இன் ரோலிங் ஸ்டோன் டுடே லேட்டஸ்ட் இஷ்யூ தேர் வாஸ் எ லிட்டில் பீஸ் ஆன் ஐ டியூன்ஸ் ஐ டியூன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க எவ்ரி ஒன் லாஃப் லெட் ஆப்பிள் அண்ட் த விஷன் நாட் ஓன்லி ஃபார் த ஐ பாட் பட் டு பி அ லீடர் இன் த மியூசிக் இண்டஸ்ட்ரி ஆப்பிள் வந்து சொன்னாங்க நாங்கள் ஒரு மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம் ஐபாட்னு பேர் அது வந்து இந்த இதையே மாற்றும் அதுவும் இல்லாமல் அது வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிலே அதுதான் லீடிங்காக இருக்கும்னு சொல்லும்போது எல்லாரும் ஏ என்னடா இது எத்தனையோ வாக் மேன் அது எதுன்னு வந்துச்சு வேணுமோ புதுசாக கண்டுபிடிக்க போறேன்னா பாட்டு பாட போதாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் லாஃப் பண்ணாங்க பட் ஹூ கேட்ஸ் வாட் த கிரிட்டிக்ஸ் திங்க் லீடர்ஷிப் இஸ் அபவுட் போட்லி

அட் நைன்டி நைன் சென்ஸ் ஏஜ் மூணு பில்லியன் சாங்ஸை அவங்க வித்துட்டாங்க த பிஸ்னஸ் லெசன் நோ ரிஸ்க் நோ ரிவார்ட் ஃப்ரம் ஏ மியூசிக் மேகசின் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் மேகசின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்காமே இருந்திருந்தேன்னா இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காமே போயிருக்கும் இது மிகப்பெரிய விஷயம் ஸோ எப்போவுமே உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குதா அதை பற்றி எடுத்து படிக்க ஆரம்பிங்க உங்கள் மைண்டு பயங்கர ஹாப்பி ஆகிடும் அதைத்தான் உங்களுடைய மைண்ட் அரைச்சமாவியே திருப்பி அரைக்கிறது உங்களுடைய மைண்டுக்கோ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கோ பிடிக்கவே பிடிக்காது ஒரு டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க பாருங்க உடனே பயங்கர ஹாப்பி ஆகிடும் வா பார்க்கலாமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் ஸோ அதை பண்ணுங்க நிறைய இன்சைட் அப்போ தான் கிரியேட் இந்த மாதிரியை நம்ம பண்ணும்போது தான் நமக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய லைஃபே மாறுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஸோ எனக்கு ஐடியாவே வரலீங்கன்னு உட்காராதீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேகசின்ஸை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க இல்லை கதை புக்கு படிங்க ஏதாவது ஒன்று படிங்க ஸோ யூ வில் கெட் சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஓகே தேங்க்யூ